எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். குளிக்கும் பொழுது அல்லது சமையல் செய்யும் பொழுதும் இந்த ஒரு வார்த்தையை 5 நிமிஷம் சொன்னால் கூட போதும், மன நிறைவாக பணம் வந்து கொண்டே இருக்கும், கடன் அடையும், கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் குளிக்கும் பொழுது எந்த மாதிரி குளிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். என்னென்னா, நம்ம குளிக்கும் பொழுது நம்ம குளத்தில் எப்படி இறங்கி குளிப்போம், கால் ஃபஸ்ட்டு நனையுதுங்களா, அப்படி தான் குளிக்கணும். கால்லேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு வரணும். தண்ணியை மொண்டு அப்படியே எடுத்து தலையில் ஊற்றிக்காமல், உடம்பில் ஊற்றிக்காமல், கால்லேருந்து நனைச்சிக்கிட்டு வந்து அப்படியே முழங்கால், நம்ம முட்டி, அப்புறம் இடுப்பு, அந்த மாதிரி வயிறு, மார்பகம் அப்படி மேலே அப்படி ஊற்றணும். தலைக்கு ஊற்றுறதா இருந்தாலும் இதே பாணியை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த தலையில் ஊற்றினோடனே அந்த சூடு வெளியேற முடியாமல் உள்ளேயே தங்கிடும். அதே நீங்கள் கால்லேருந்து குளிர்ச்சி படுத்திக்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லது நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தரம், தலை குளிக்கும் போதும் உடம்பு குளிக்கும் போதும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க தான், மேலே ஒரு துணி. ஏன்னா அந்த காலத்தில் எப்படி குளித்தாங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு தட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. பாத்ரூம்னு ரொம்ப பெரிய பணக்காரங்க வீட்டுங்கள்லாம் பாத்ரூம்னு இருக்கும். அப்படியே ரொம்ப நடுத்தரமாக இருக்கிறவங்களை வீட்டிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு தட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், பாவாடையோடு தான் குளிக்கணும். நம்ம கட்டிக்கிற துணியை கட்டிக்கிட்டு தான், நிறைய பேர் வயசானவங்களாக இருந்தால் கூட, சில பேர் பாவாடை கட்டுற பழக்கம் இருக்காது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணி எடுத்து சுற்றிக்கிட்டு குளிப்பாங்க. ஆண்களாக இருந்தால் இடுப்பில் துண்டோடு குளிப்பாங்க. இதை மாதிரி குளிக்கும் பொழுது நோய் நொடி இல்லாமல் இருந்தது அப்படின்ற ஒரு கருத்து எல்லார் மனசுலையுமே இப்போ இடம்பெற்றுட்டுக்குது. அதனால் நம்மளும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துணி அதுக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு மேலே இப்படி சுற்றி இடுப்பில் சுற்றிக்கிட்டோ இல்லை மார்பில் கட்டிக்கிட்டோ குளிக்கிற மாதிரி குளித்து பார்ப்போம், நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா அது உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்மளுக்கு நோய் நொடி எந்த நேரம்பத்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்றமே இந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்றதுனால கூட இருக்கலாம். சரி, குளிக்கும் பொழுது இதை செய்யலாம். சமையல் செய்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். சமையல் செய்யும் பொழுது நம்ம எப்படி குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக வந்து சமையல் செய்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நான் முகம் கை கால் ப்ரெஷ்லாம் பண்ணிட்டோமா, ரொம்ப சுத்தமாக தான் இருக்கிறேன், அதனால் நான் சமைக்கிறேமான்ட்டு சமைக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த நான் சொல்கிற இந்த வார்த்தை, இது வந்து நம்ம எப்பவுமே போய் பூஜை அறையில் போய் விளக்கு வச்ச நேரத்தில் நம்ம சொல்கிறது கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அந்த பூஜை அறையில் அந்த நேரம் மட்டும் சொல்கிறத விடவே எந்த நேரமும் இந்த மந்திரத்தை நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அது. ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த இங் இங்குன்னு ஒரு ஸ்பெல்லிங் அதில் வரும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம வீட்டில் நம்ம சொல்லும் பொழுது நம்ம வார்த்தை நல்லா செவற்றி, நம்ம சுவற்றில் பட்டோ இல்லை அடுப்பில் பட்டோ அதோடைய எதிரொலிப்பு இருக்கும். அந்த எதிரொலிப்பாகப்பட்டது பணம் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். பணப்பெருக்கம் அடையிறதுக்கு ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில நல் மந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி மந்திரங்களை பயன்படுத்தி, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், நம்ம நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஒரு தடவை இன்றைக்கி நான் சொன்னம்மா, எனக்கு நல்ல ரிஃப்ளெக்ட் தெரிஞ்சுதுமா, அதனால் நான் இதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேம்மா. அதே மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கிச்சனில் கூட ஒட்டி வச்சுட்டு கூட அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அந்த வார்த்தையை படிப்போம் பாருங்கள். இப்போது ஒரு கார்லே ஒரு இடமோ எங்கேயோ போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் எழுதியிருக்கோம். அந்த வாழ்க வளமுடன்ற வார்த்தையை நம்ம வாய் விட்டு படிப்போம், அது படிக்காமல் இருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சது இங்கிலீஷ் தெரிஞ்சதுனாலும் அந்த வார்த்தையை நம்ம படிப்போம். அந்த வாழ்க வளமுடன் நம்ம சொல்லும்பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்கும். அதனால தான் நிறைய பேர் வீட்டில் அந்த வாசப்படியில் அந்த வாழ்க வளமுடன்ற பேப்பரை ஒட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வரவங்க பார்க்கட்டுன்றதுக்காக அந்த வாழ்க வளமுடன்ற பேப்பரையும் ஒட்டி வச்சுருப்பாங்க, ஸ்டிக்கரை. அந்த வாழ்க வளமுடன்றது வந்து எப்படி பண்ணுன்னா, நம்மளையும் உயர்த்தும், அடுத்தவங்களையும் உயர்த்தும் அந்த வார்த்தை. அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். எம்பெருமான் ஈஸ்வரனை நினச்சி, சிவன் எப்படியுமே நிறைய பேர் சொல்கிறது உண்டு, நான் சிவனை கும்பிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு, எனக்கு ரொம்ப சோதனையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறது உண்டு. உண்மை அது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த சோதனையும் மீறி நம்மளை வந்து பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு சோதிக்கிற கடவுள் தான் அவர், ஈஸ்வரனை எப்போதுமே.
ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டைகள், ஏதாவது ஒரு குழப்பங்கள் இப்படி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக வந்து நானே குழப்பத்தை தீரதானமாக சிவன்கிட்ட போகிறேன், அவரே இன்னும் ரெண்டு எனக்கு அதிகமாக்கி நிச்சயமாக சொல்கிறேங்க, பெரிய விடுதலை கொடுப்பாரு. அவரை நம்பி நீங்கள் போயிட்டு, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்னொரு விஷயம் கூட இதை நீங்கள் செஞ்சு செய்யாமல் இருந்தீங்கனாலும் இதை செஞ்சுட்டு வாங்க. ஈஸ்வரங்கிட்ட போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருப்பி வந்து நம்ம வந்து உக்காருவோம். உட்காந்து நம்ம கொடிமரத்துக்கிட்ட உக்காந்து நம்மளுடைய குறைகளை சொல்லிக்கிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு இருப்போம். திரும்பவும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த சிவகணங்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க நம்ம கூடயே வந்து உட்காந்துருப்பாங்கன்றது ஒரு ஐதீகம். நம்ம திரும்பவும் என்ன பண்ணணும், சிவன்கிட்ட போகணும். திரும்ப உக்கான் இருந்துட்டு திரும்பவும் சிவன்கிட்ட போயிட்டு, ஐயா ஈஸ்வரா என்னை நல்லபடியாக வையப்பான்னு வேண்டிக்கிட்டு திரும்பி வெளில வாங்களேன். அந்த சிவகணங்கள் அங்கேயே தங்கிடும். இது ஒரு ஐதீகம், இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு குழப்பம், எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு இருக்காது. வீட்டுக்கு சிவன் கோவிலுக்கு நான் போனேன், எனக்கு இந்த பாதிப்பு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. உயிர் காப்பார் அவர், அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடத்தி வைப்பார். அவருடைய மந்திரம் தான் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உங்களுக்கு பண வரவு. இப்போ எப்படி காலபைரவரை கும்பிட்டா கடன் அடையும்னு நினைக்கிறோமோ, அவரும் சிவனோட ரூபந்தான். அதே மாதிரி சிவன் வந்து குபேரனுடைய ரூபமும் சிவன் தான். அதனால் இந்த ஈஸ்வரனை நினச்சி நீங்கள் குபேரனாக நினச்சி கும்பிடலாம், இல்லை வந்து பணம் கொடுக்குற மகாலட்சுமியாக நினச்சி கும்பிடலாம், யாராக வேணாலும் நினைக்கலாம். நந்திகேஸ்வரர் எதுக்கு பசுவை நம்ம அப்படி வணங்குறோம், அதற்காக தான். இந்த நந்திகேஸ்வரரை நினச்சி நீங்கள் கும்பிட்டு வர வர மிக மிக நல்லதெல்லாம் நடக்கும். இப்போ அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங் வங் நம சிவய அப்படின்றது. சிங் வங் நம சிவய, சிங் வங் நம சிவய, சிங் வங் நம சிவய. இப்போ இந்த வார்த்தையை ஈஸியாக நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருங்களேன், சிங் வங் நம சிவய. இதை குளிக்கும் பொழுது சொல்லலாம், சமைக்கும் பொழுது சொல்லலாம், இல்லை வீடு கூட்டும் பொழுது சொல்லலாம், பூஜை அறை ஏற கட்டிக்கிட்டு இருக்கும்போது, பூஜை அறை பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது, பூஜை பாத்திரம் கழுவும் போது சொல்லலாம், பாத்திரம் கழுவும் போது சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கிட்டே இருங்க, சிங் வங் நம சிவய. இது பார்த்தீங்கன்னா, சிங்குன்றதும் வங்குன்றதும் சிவன் முடி, சிவன் வருதுங்களா, சிவ நம சிவ அப்படின்னு வருதுங்களா, அதே மாதிரி எவ சி நமன் வருதுங்களா, அந்த மாதிரி வார்த்தையை திரும்பி எப்படி போட்டாலும் இது நம சிவாய அப்படின்ற வார்த்தையை நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஓம் நம சிவாய அப்படின்வாங்க, சிவசிவா அப்படின்வாங்க, ஏதாவது தப்பா சொல்லிட்டா. அதே மாதிரி நாராயணான்வாங்க நிறைய பேர், அதே மாதிரி முருகா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் சிங் வங் நம சிவயன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரித்து, நம்ம வீட்டில் பணத்துக்கு கடன் தொந்தரவு, கடன் கழுத்தை நெரிக்குதுமா, கடன் பிரச்சனை கழுத்து நெரிக்குது, இந்த கடன் பிரச்சனைக்கு இது தீர்வு கிடைக்கும். ஏதாவது ஒரு வழி, நீங்கள் வேலை செஞ்சு தான் வேலை செய்யணும், அதுக்கேற்றது ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும், நல்ல ஒரு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு லோனு, நம்ம அந்த லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போம், அந்த லோனு டக்குன்னு அமையும். இதை நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும், பணம் பெருகும். லக்ஷ்மிகரம் நம்ம வீட்டில், எந்த நேரமும் நம்ம வீட்டில் லக்ஷ்மிகரம் நீடிக்கும். இதை சொல்ல சொல்ல நம்ம வீட்டில் பணவரவு கூடும், கடன் அடையும், கடனே வராது. இதை செஞ்சுக்கிட்டே இதை சொல்லி எந்த வேலை செஞ்சாலும் இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க, சிங் வங் நம சிவயன் சொல்லிக்கிட்டே இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன்.